எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் எஸ்எஸ் ரேடியோ ஃப்ரம் நத்தம். உங்களான ஜெனிஃபர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பக்ரீத் கொண்டாட காரணம் அதனோட வரலாறு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே போகலாம். உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை ரம்ஜான் மற்றும் பக்ரீத் ஆகும். ஆண்டுதோறும் இஸ்லாமிய நாட்காட்டில் 12வது மாதமான துல்கஜின் 10வது நாளில் பக்ரீத் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈதுல் அல்கா எனும் பக்ரீத் திருநாளை இஸ்லாமியர்கள் இறைதூதர் இப்ராஹிம் இஸ்லாமியர்கள் வணங்கும் அல்லாஹ் என்னும் இறைவனுக்காக தியாகத்தின் நினைவு கூறும் வண்ணமாகத்தான் பக்ரீத் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்ரீத் பண்டிகை தினத்தில் காலையில் எழுந்து தொழுகை செய்வதுதான் முக்கியமாக கடைபிடிக்கும் சடங்கு ஆகும். இஸ்லாமியர்களின் தூதுவராக இப்ராஹிம் இவர் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இன்றைய ஈராக்கில் வாழ்ந்து வந்தார். நெடு நாட்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லாத இவருக்கு இறைவனின் அருளால் 2வது மனைவி ஆசாரம் மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. இன்றைய காலகட்டத்தில் கல்யாணமாகி 3 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தாலும் தன்னுடைய மகன் அன்பு பாசம் நல்லா செல்லம்மா ஊட்டி தான் வளர்த்துட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்ராஹிம்னு தன்னுடைய மகனான இஸ்மாயில நல்ல அன்பு பாசம் பண்பு புகட்டி நல்ல செல்லம்மா தான் வளர்த்துட்டு வந்தார். அப்போது இப்ராஹிமோட மகன் இஸ்மாயில் பாலிய பருவத்தை அடைந்த போது தனக்கு பலியிடுமாறு கடவுள் இப்ராஹிம் கனவுளை தோன்றி அறிவுறுத்தினார். பற்றி இப்ராஹிம் மகனின் அனுமதியுடன் பலியிட ஆயத்தமாயிட்டார். அப்போது கடவுள் சிப்ராயில் என்ற வானதூதரை அனுப்பி இஸ்மாயிலை பலியிடுவதை தடுத்து நிறுத்தினார். உன்னுடைய செயலை கண்டு இறைவன் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். பின் அங்கிருந்த ஒரு ஆடு ஒன்றை பலியிட கடவுள் உத்தரவிட்டார். இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே தான் தியாக திருநாளாக பக்ரீத் கொண்டாடப்பட்டு வருகிறது. மொத்தமாகவே இஸ்லாமியர்கள் அனைவரும் பள்ளி வாசலில் ஒன்று கூடி தொழுகை முடித்து பின் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்து இனிப்புகளை பரிமாறிக்கொள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களான ஜெனிஃபர். நன்றி.